ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकलो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परम् அங்கநெடுமதில்புடைசூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெந்த திரோங்குலத்திற்கோ விளக்காய் தோன்றுவின் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று பொலோ கண்குளிரக்காணுனாளே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே என்று ஒரு இரச்சொல். ஆண்டாள் பிராட்டியினுடைய திருப்பாவிலிருந்து தேசமுடையாய், தேசமுடையாய் என்ற ஈரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். ஆண்டாள் பிராட்டியார், கோதை பிராட்டியார், பாடவல்ல நாச்சியார் உலக ஆன்மாக்களை விவிக்கும் பொருட்டு அனுகாரத்தினாலே தானே கோகுல பெண்ணாக மாறி நோன்பு என்ற ஒரு காரணத்தினாலே கண்ணபிரானை முன்னிட்டுக் கொண்டு அந்த நோன்பை செய்ய வேண்டும் என்ற ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு அத்தனை பெண்களையும் எழுப்புவதாக திருப்பாவை மகிழ்கிறது. அதிலே ஒவ்வொரு பெண்ணாக எழுப்பிக் கொண்டு வருகிறார். பிள்ளா எழுந்திரா என்றாள். அடுத்து நாயக பெண் பிள்ளாய் என்று சொன்னாள். அதின்பும் மறந்து கிடக்கும் ஒருத்தியை எழுப்புவதாக பெரியவர்கள் பேசுகிறார்கள். கீசு கீ சென்றெங்கும் ஆனை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே கீசு கீசென்றெங்கும் ஆனை சத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பகை பேத்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரின் பாவாய். ஆண்டாள் பிராட்டியார் காலை வேளை எப்படி இருக்கும் என்று நமக்கு அற்புதமாக காட்டுகிறார். கீசு கீசென்றெங்குமானி சத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கெட்டிலையோ பேச்சரவம் கலந்து பேசின பேச்சரவம் கெட்டிலையோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர். ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் எல்லாம் சொல்லுவார். ஒவ்வொரு செயலிலும் அதனுடைய உள் உணர்வு இன்னர் வாய்ஸ் அந்தராத்மாவை பார்க்க வேண்டும். இங்கே கலந்து பேசின பேச்சரவம் காலை வேளையிலே பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்றன. ஒரு கவிஞன் சொல்லுகிறான், கதிரவன் எலனக்கையால் கடவுளை தொழுவான் புக்கள் சுத்தியொடும் ஆடிப்பாடி துசையும் கருக்கள் எல்லாம் பொதியலர் தூவி போற்றும் பூதம் தம் தொழில் செய்தேற்றும் அதிர்கடல் ஒளியால் வாழ்த்தும் அகமே நீ வாழ்த்தாது என்ன என்று கடல் வண்ணன் பூதங்கள் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உயிரக் கண்டோமே பொலிக பொலிக என்று நம்மாழ்வார் பேசுவார். மரங்கள் கூட வழிபாடு செய்கின்றனமாம். எப்படி? தன்னுடைய மலர்களை பூமி தாய்க்கு தினந்தோறும் உதிர்க்கின்றனவாம். அது மாதிரி பறவைகள் என்ன செய்கின்றன? கீசு கீசென்றெங்குமானி சத்தம் கலந்து பேசின பெச்சரவும்
பொழுது விடுந்து விட்டதா என்பதற்கு அடையாளமாக பரத்வாஜ பட்சிகள் ஆணைச்சாத்தில் இருந்த பட்சிகள் கத்துகின்றன. எப்படி கத்துகிறது? அதை அப்படியே பதிவு செய்கிறாள். கீசு கீசு கீச்சு கீச்சு கீசு கீசு. இதை கவனித்து பாருங்கள், கீசு கீசு என்று சொல்லும் பொழுது நடுவில் சுகி சுகின்னு வரும். கீசு கீசென்றெங்கும் அது கீசு கீசுன்னு கத்துகிறது. அதுக்கு ஒரு நயம் சொன்னார், அது கீசுன்னு ஏன் கத்துறது? அது கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இந்த பாசுரத்திலே கேசவன் என்ற நாமம் வருகிறது. அந்த கேசவன் என்பதை சொல்வதற்காக அந்த பட்சிகள் முயல்கின்றனவாம். முயற்சி கேசவன் என்று சொல்லும்படி, ஆனால் அதன் குரல் பக்குவப்படாதனாலே, குரல் வலைகள் சரியாக அமையாததுனாலே கேசவா என்று சொல்ல நினைக்கின்றனவா அந்த பட்சிகள், ஆனால் கீச்சு கீச்சுன்னு வருகிறது. எங்கனைய சொல்லிலும் இன்பம் பயக்குமார், கோண கோண சொல்லி கோவிந்தா என்றாலும் கோரிய வினை தீருமே என்றார். எனவே இந்த கீசு கீசிலே கூட கேசவன் இருக்கிறாக தோன்றுகிறது. கீசு கீசன் சத்தம் கலந்து பேசின பெச்சரவம். அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம். பாகவதர்கள் அடியார்கள் வைணவர்கள் கலந்து பேசும் பொழுது அதில் அற்புதமான செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கும். போதையந்த பரஸ்பரம் துஷ்யந்தி ரமன் திச்சை என்றெல்லாம் சொல்லுகிறார். கலந்து பேசின பரஸ்பர ஐதைச்சினாம் பரிச்சரேஷுமாம் வர்த்தைய. கலந்து பேசின பேச்சரவம், பெண்ணே தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எப்படிப்பட்டவள் நீ பேய் பெண்ணே? உன்னுடைய எண்ணத்தை தவிர வேறு எண்ணத்தை, பெரியவர்கள் எண்ணத்தை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். குரு புத்தி விசேஷத, பெரியவருடைய பேச்சை கேட்க மாட்டாய், நல்லவருடைய பேச்சை கேட்க மாட்டாயே, பேய் பெண்ணாக தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. உடனே பக்கத்திலே சத்தம் கேட்கிறவர்களுக்கு அந்த வீட்டிலே, ஆட்சி வீடு, காசும் பிறப்பும் கலகலப்பகை பேத்து வாசனரும் குழல் அச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கெட்டிலையோ. பெச்சரவம் கெட்டிலையோ, முதல்ல இப்பொழுது தயிரவம் கெட்டிலையோ. தயிரம் எப்படி இருக்கிறதா? கடைமத்து நிலைமத்து பானையிலே கெட்டி தயிர், அதை இரண்டு கையாலும் கயிறு நடுவிலே இருக்கிறது, அந்த மத்தை சுற்றி கயிறு இருக்கிறது, கயிறை இழுக்கிறார்கள். மாறி மாறி இழுக்கும் பொழுது அந்த மத்து சுத்தம், அதனாலே தயிர் கடையப்படும், வெண்ணெய் வரும். அப்படி கையை முன்னும் பின்னும் நீட்டி நீட்டி இழுக்கும் பொழுது, கயிறை இழுக்கும் பொழுது, மத்து சுற்றும் பொழுது, இவர்கள் திருமேனியிலே உள்ள ஆபரணங்கள் திருவாபரணங்கள் அசைகின்றன, அதனால் ஓசை வருகிறது. என்ன திருவாபரணங்கள்? காசும் பிறப்பும் அச்சுத்தாலி ஆமைத்தாலி கலகலப்ப கைபேர்த்து. அந்த மத்து கெட்டி தயிரிலே உள்ளே நுழைய மறுக்கிறது. எனவே கஷ்டப்பட்டு இவர்கள் கடைகிறார்களாம். கைபேர்த்து வாசனரும் குளராட்சியர். இந்த சத்தம் மட்டும் கேட்கவில்லையா, ஏதோ ஒரு மனமும் அங்கே வருகிறதாம். என்ன மனம்னு பார்த்தால், இவர்கள் கையை வேகமாக இருக்கும்போது தலையும் ஆடுகிறது. தலை ஆடும் பொழுது தலையிலே இருக்கக்கூடிய பூக்களானது கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்து வாசனை வீசுகிறதாம். வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினாலோசைப்படுத்த தயிலரவம் கெட்டிலையோ யோசாதனீனவர தத்ரிமத்வமானி கோஷாலையேஷு கதிபந்தன தீவிரகோ. சுப்ரபாதத்தில் அழகாக சொல்லுவார்கள். அப்படி இந்த கை முன்னும் போய் முன்னும் பின்னும் போய் ஒரு கால் மீளும் புகுந்தொரு கால் மீண்டேகும் ஆயர் குளர்ந்த அடுபாலின் தோய் வெண்ண கடைவார்தம் கைபோலாயிற்றே. நலவெண்பா என்ற ஒரு நூலிலே கவயத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நலனுடைய கால் எப்படி இருந்ததுன்னா கடைவார்தம் கைபோலாயிற்றே. புகழந்தி பொருளே ஓமை அது. பால் புரை ஊற்றி தயிராக்கி கடையும் பொழுது அந்த கை எப்படி முன்னும் புண்ணும் செல்கிறதோ அதுபோல நலனுடைய கால் அங்கே சென்றது என்று நலவென்பா கூறும்.
ஆகையினாலே கடைவாதம் கைபோல், அந்த கை கடையும் பொழுது சத்தமிடும், அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் சத்தமிடுகின்றன. இது கேட்கவில்லையா? உன் பக்கத்திலேயே இருக்கிறதே, கேட்டிலையோ? அப்போது என்ன பண்ணுகிறார் பாருங்க, பேய் பெண்ணேன்னு சொன்னவர் நாயக பெண் பிள்ளாய், பேய் பெண் என்று அவசரத்திலே சொல்லிவிட்டால் போல தெரிகிறது. அதை மாற்றிக்கொள்வதற்காக மறுபடியும் என்ன செய்கிறார், நாயக பெண் பிள்ளாய் அல்லது பேய் பெண் என்று சொல்லிவிட்டேன், அதனாலே ஒருவேளை அவளுக்கு சினம் ஏற்படலாம், எனவே அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ நாயக பெண் பிள்ளை என்றும் கூறியிருக்கலாம். அல்லது நீ அல்லவா இந்த நோன்புக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தலைமை தாக வேண்டிய பெண், உன்னுடைய அலை என்ன, உன்னுடைய பேச்சு என்ன, அத்தனையும் நாங்கள் நேற்றே கேள்விப்பட்டிருக்கோமே, நாயக பெண் பிள்ளை. எனவே அதுதான் வைஷ்ணவ லட்சணம், பிறர் பிறர் சீரெல்லாம் தூக்கி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாட்சி சொல்லல். எனவே நாயக பெண் பிள்ளாய், இப்பொழுது ஏற்கனவே மரங்களிலிருந்து பறவைகளுடைய அரவம், வீட்டிலே தயிர் கடையும் அரவம், இப்பொழுது இவர்கள் பாடுகிறார்களாம். என்ன பாடுகிறார்கள், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாங்கள் பாடுகிறோம், பாடினால் மீண்டும் திரும்பி பாட வேண்டாமா, தலையாட்ட வேண்டாமா, கையால தாளம் போட வேண்டாமா, பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. எப்படி வெறுமனே கேட்டுக்கொண்டு இருக்க முடிகிறதா? யாரை பற்றி பேசுகிறோம், நாராயணன் மூர்த்தி கேசவனை, கேசி என்ற அரக்கனை அழித்தான் கேசநாராயண ஸ்ரீமான் சீரார்ணவனுக்கே தலகா நாகபரியங்கமிஸ்ரிக்கு யாதகோ அயோத்தியாபுரியும் மதுராபுரியும் என்று ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தால் நாராயணன் தானே, இத்தனை அவதாரங்கள் எடுக்கிறான், அவன்தான் கேசவன். கேசி என்ற அரக்கனை அழித்தான் ராமன், கரகோஷனில் அழித்த பொழுது தந்திருத்வா சத்ருகம் தாரம் மகர்ஷீனாம் சுதாபகம் பபுஷ்டா வைதேகி பத்தாரம் பரிசத்தியேன்னு சீதை ஓடி வந்தாள் அல்லவா, நீ எழுந்து ஓடி வர வேண்டாமா, பல்லாண்டு பாட வேண்டாமா, கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ. அப்போதுதான் சொல்லுகிறாள் தேசமுடையாய். கவனிக்க வேண்டும், இந்த பாட்டிலே பேய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் தேசமுடையாய் என்று சொல்லுகிறார். தேச உடையவள் என்று ஒரு பொருள். இன்னொரு ரசிகர் சொன்னார், தேசத்தை உடையவளே, என்ன தேசம், அமுதனார் எம்பெருமானாரை கொண்டாடும் பொழுது இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாதிரும் சோழ என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பது நல்லோர் அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்து. ராமானுஜன் மனத்திலே இந்த தேசங்கள்லாம் இருக்கின்றன. இங்கே கூட அந்தனர்கள் தினந்தோறும் சந்தியாவந்தனம் போன்ற பூஜைகள் செய்யும் பொழுது ஸ்ரீரங்கமங்கலநிதியும் கருணாநிவாகம் ஸ்ரீவேங்கடாதிசகராலய காலமேகம் ஸ்ரீக சிசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் சிறசாயுசையில தீபம் என்று அவர்கள் எங்கிருந்தாலும் திசை நோக்கி தொழுவார்கள் அல்லவா. அது மாதிரி இங்கே தேசமுடையாய் பெய் பெண்ணே என்று சொன்னவர்கள், நாயக பெண் பிள்ளா என்று சொன்னவர்கள், இப்போ தேசமுடையாய் என்ன பொருள், எல்லோரும் உன் மனத்திலே இருக்கிறார்களே, எம்பெருமான் கண்ண பரமாத்மா உன் மனத்திலே இருக்கிறான், எனவே நீ வந்தால்தான் கண்ணன் எங்களுக்கு அருள் செய்வான். தேசமுடையாய் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்து சொல்வதனாலே பூஷகாலத்துவாக நீ வர வேண்டும் என்று சொல்வது போல தேசமுடையாய் ஒரே பாடலிலே ஒரு பாசுரத்திலே கோதை பிராட்டி பேய் பெண்ணே என்று சொல்லி அதிலே ஒரு உள்ளுரை பொருள் இருக்கிறது. நீ மட்டும் ஏகஸ்வாது அபுஞ்சீதா என்று சொல்வது போல தகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை
எல்லோரும் சேர்ந்து உண்ண வேண்டும் அல்லவா? பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால் என்று ஆண்டாள் பிராட்டியார் கேட்பார் ஒரு இடத்திலே. பேய்ப்பெண்ணே என்று சொல்லி பிறகு நாயக பெண் பிள்ளாய் என்று அவளுடைய பெருமையை, குடும்ப பெருமை, அவளுடைய பெருமை, அவளுடைய சிறப்பு, கம்பீரம் எல்லாவற்றையும் சொல்லி தேசமுடையாய். எனவே அற்புதமாக தேச உடையவள் என்றும், எல்லோருக்கும் நீதான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும், உள் அர்த்தமாக பெரியவர்கள் நயமாக சொல்லுகிறார்கள், எம்பெருமான் திவ்ய தேசங்களிலே இருக்கிறான், அத்தனை திவ்ய தேசங்களையும் நீ மனத்திலே கொண்டிருக்கிறாயே, ஆகையினாலே தேசமுடையாய் இப்படி ஆண்டாள் பிராட்டியார் தேசமுடையா என்று சொல்லும் பொழுது அருமையான செய்திகளை உள்ளே வைத்து நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி, ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் சொல்லிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திட வாழ்த்தொழிசோ வகுடாரண்யமே. மங்களாசாசலவரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஸ்வபூர்வைராச்சாரியைகளுக்கு தாயாஸ்துங்கள் லட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.